இருக்கு இருக்கு எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் தான், வணக்கம் பாடி. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இங்க திருமுருகன் காந்தியா இருக்கட்டும் இல்ல வைகோ அவர்களா இருக்கட்டும், இப்ப திருமுருகன் காந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா அவரு உலக அரசியலே பேசுறாரு, உக்ரைன் அரசியலையும் பேசுறாரு. அதே மாதிரி வைகோ பாத்தீங்கன்னா ஈழம் சார்ந்த விஷயத்தெல்லாம் நான் பேசியிருக்காரு. ஆனா இவங்க ரெண்டு பேருமே வந்து குறிஞ்சாமங்கலத்தை பத்தி பேசுறது இல்ல. அப்போ அங்கதான் வந்து நம்ம அவங்க நேர்மையில வந்து ஒரு கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. இதுவே வந்து ஒரு ஆதிக்க தெலுங்கு சாதியில இருக்கிற ஒருத்தர் ஒரு தமிழனை ஒடுக்கனா காட்டுறது இல்ல அப்படின்னு சொல்றீங்க, அந்த குற்றச்சாட்டை நானும் 100% ஏத்துக்கிறேன். திராவிட தரப்புல இருந்து இவங்க இதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க, இதுதான் பேசுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க. இப்ப எனக்கு என்ன உங்ககிட்ட கேள்வினா, போன மாதம் வந்து திருவண்ணாமலையில ஒரு சாதிய சண்டை நடந்தது பாத்தீங்களா, அதை பத்தி நீங்க ஒரு ட்வீட்டும் போடல ஒரு வீடியோவும் பதிவு இல்ல, அது ஏன் அந்த ரீசன் தெரிஞ்சுக்கலாமா, இல்ல நீங்க இங்க கூட உங்க ஸ்டாண்ட் என்னவோ அதை பதிவு பண்ணுங்க. அதாவது அந்த ஒரு ஒரு சமூகத்தை அவர்களுடைய பிணத்தை மற்றொரு சமூகம் வந்து அனுமதிக்கலைங்கிற அதை தானே சொல்ல வரீங்க? இல்ல அதை நம்ம எப்பவுமே கண்டிக்கிறோம். ஆனா கண்டிக்கும் பொழுது எப்பவுமே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், எந்தெந்த கலவரங்கள் தூண்டப்படுதுங்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு. நம்பிக்கை இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன், எடுத்துக்காட்டு தான், வேற எதுவும் தவறா புரிந்து கொள்ள வேண்டாம். இப்ப RSS பிஜேபி காரங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வேணும்னே இஸ்லாமிய தெருக்குள்ள பூந்து வருவாங்க. அப்படி பூந்து வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பிரச்சனை உருவாக்கணுங்கிறக்காக வேணும்னே கத்திக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு கூட்டம் போட்டுட்டு வருவாங்க. அப்ப ஒரு பிரச்சனை வரும், அது ஒரு கலவரமா மாறும், அதன் மூலியமாக ஒரு அரசியல் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு செயல்திட்டம் இருக்கும். இதே மாதிரியான செயல்திட்டம் தமிழ் சாதிகளுக்குள்ள ஏன் திராவிடர்களால் தூண்டிவிடப்படக்கூடாது? ஒரு கேள்வி வருதா? ஒரு இயல்பா? ஏன்னா தமிழன் வந்து எல்லா எல்லா சமூகத்தையும் வந்து அவனுக்கு வந்து ஒரு இயற்கையாக சொல்றேன், தமிழன் கொஞ்சம் இறக்க குணம் கொண்டவன், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏதோ ஒரு நாட்டுல எவனாவது ஒருத்தர் செத்தாங்க கூட இவங்க ஒன்னு அழுதுகிட்டு இருப்பானுங்க. அப்படி ஒரு இறக்க குணம் கொட்டவன் உண்மையாகவே ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த பகுதியில போறாங்க அப்பா வழி இல்லப்பா அதனால போறோம் அப்படின்னா, இல்ல இல்ல நீ போக கூடாது அப்படி நிப்பாட்டுறவனா இருப்பானா அப்படிங்கிறது இயல்பாகவே எனக்கு சந்தேகமா இருக்கு. புரியுதுங்களா? இயல்பாவே அது தமிழனுடைய பண்புக்கு மாறுபட்ட ஒரு பண்பு அது. ஏன்னா ஒரு வயசானவங்க இறந்துட்டாங்க, ஒருத்தர் இறந்துட்டாருப்பா, ஒரு பிரசவத்துக்கு ஒரு பெண்ணை கூட்டிட்டு போறப்பா நான் அதை அனுமதிப்பா அப்படிங்கும்போது நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றவன் அது 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 ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு சிச்சுவேஷன்ல கூட அப்படி நடக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம். மேபி இது நடக்காம கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு நம்மளோட சுத்தி இருக்கக்கூடிய ஊடகங்கள், நம்மை சுத்தி கட்டமைக்கக்கூடிய கட்டமைப்புகள், யுனெஸ்கோ விருது வாங்கியிருக்காருங்க ஈவேரா, கட்டமைச்சிருக்கானுங்க அவ்வளவு பெரிய பொய்ய நம்ம நம்பிட்டு சில்லறை சேதப்பட்டு இருந்தோங்க. பெரியாருங்கிற பிம்பம் எப்படிங்க கட்டமைக்கப்பட்டுச்சு? எல்லாமே பொய். அப்ப பொய் மூலமாகவே கட்டமைக்கப்பட்ட இந்த பிம்பங்கள் போலவே ஏன் தமிழ்நாட்டில் சாதிய கலவரம் பொய்கள் மூலமாக கட்டமைக்கப்படக்கூடாது? ஒரு கேள்வி இருக்கா? அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது அது ஒரு உண்மை நிலவரம் என்னங்கிறதுக்கு நான் ஒரு நாள் எப்பவுமே டைம் கொடுப்பேன். நீங்க எப்பவுமே பாருங்க, சாதிய கலவரம் வரும்பொழுது நான் ஒரு நாள் ஒன்றரை நாள் நான் டைம் கொடுத்துத்தான் அதை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுவேன். இந்த இதுக்கும் நான் அது மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் கொடுத்தேன், அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெரிய பெரிய இஷ்யூ ஆகல. டீக்கா காரங்கன்னா கத்துக்கிறதுன்னு கத்துனாங்க, ஆனா அது சால்வ் ஆயிடுச்சு. இவங்க தான் கத்திக்கிட்டு இருந்தாங்க வீடியோ போட்டு போட்டு போட்டு, என்னடா இன்னும் வெட்டு குத்து வரலன்னு. அவங்களுக்கு எதிர்பார்ப்பா தானே? இல்ல அதுதான் பாரிஜன், என் மெயின் க்வெஸ்சன் என்னன்னா, இப்ப அவங்க சைட்ல நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் இல்லையா, அவங்க வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை எடுத்து நான் பேசுறேங்க. அதுதான் பாரிசால நான் உங்களை நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க ஒரு ரெண்டு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோ, நமக்கு அதோட உண்மை தன்மை என்னன்னு தெரியாது நமக்கு. அவங்க வந்து ஒவ்வொரு சமூகத்துக்கும் தெலுங்கு ஒருத்தன் வந்து தப்பு பண்ணானா அவங்கள வந்து கண்டுக்காம இருக்குது, அது நானும் ஒத்துக்கிறேன், நானும் ஒரு தெலுங்கு தான், நானும் அத 100% ஒத்துக்கிறேன். ஆனா அதே கேள்வி உங்களை நோக்கியும் வரும் இல்லீங்களா? அதுக்குதான் நான் கேள்வி வருதுங்க. நான் வருது, நான் என்ன சொல்றேங்க பாருங்க, எனக்கு வந்து தமிழ் சமூகம் ஒன்னாகணும்னு ஆசை, சரிங்களா? அப்ப ஒன்னாகணுங்கும் போது ரெண்டு தரப்பையும் உட்கார வச்சு பேசணும். இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு சமூகத்தை சார்ந்த ஒருத்தருடைய பிரேதத்தை கூட ஒரு சமூகம் அனுமதிக்கல அப்படின்னா அது ஒரு கண்டிக்கத்தக்க போக்கு தான், அதை யாருமே இங்க மறுக்கல. ஆனா அதை கண்டிக்கிறது மூலமாகவே இங்க என்ன கண்டிக்கப்படுது? இது ஒரு மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்ட செயலாகத்தான் கண்டிக்கப்படணுமே ஒழிய இன்னொரு குறிப்பிட்ட சாதியை வந்து ஒட்டுமொத்தமா பிராண்ட் பண்ணி கண்டிக்க முடியாது. இப்ப நானும் உங்களுக்கு இந்த இந்த விவாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், ஒருத்தர் வந்து நாயக்கர்களுக்கு எதிராக இது அரசியல் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், இது நாயக்கர்களுக்கு எதிரான அரசியல் அல்ல, இது பறையர்களுக்கு ஆதரவான அரசியல், அது நாயக்கர்களுக்கு எதிராக அந்த பகுதியில் இருக்கிறது.
குறிஞ்சாங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய நாயகர்களுக்கு அது உறுத்து தேவலிய, வேற ஏதோ ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நாயகர்களுக்கு அது உறுத்து போறது கிடையாது. அப்ப இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்க நம்ம எதையுமே பிராண்டைஸ் பண்ணக்கூடாது. ஆனா இங்க சாதிய கலவரம் வரும்பொழுது வன்னியருக்கும் பறையருக்குமான ஒரு பிராண்டைஸ் நடக்குது, அதுல நான் பங்கு பெற விரும்பலங்கிற நானு. அந்த பிராண்டைஸ் நான் போனேன் அப்படின்னா நான் வன்னியரை திட்ட வேண்டியது வரும். வன்னியரை நான் திட்டினேன் அப்படின்னா வன்னியரை என்னால திரும்ப தமிழ் தேசிய ஓட்டத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. நான் பறையரை திட்டினேன் அப்படின்னா பறையரை திரும்ப என்னால தமிழ் தேசிய ஓட்டத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. ஏன்னா நான் திட்டின ஒரு காணொலி மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். அதை போட்டு போட்டு காட்டி சீமான் அவர்களை அதான் வச்சு காலி பண்றானுங்க. கோனாரை பத்தி ஏதோ ஒண்ணு பேசுறாரு, கட் பண்ணிச்சு கொண்டு வந்து ஓட்டு காலி பண்றான் பண்றானா இல்லையா? அழகுமுத்து கோனை பத்தி ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்காரு, அதை ஏதோ கட் பண்ணி கொண்டு வந்து கோனார் ஓட்டு கிடையாது அங்க வந்து பரப்புறான். பரப்புறான் யாரு? டீக்காக்கறேன், திராவிடக்காரன், சாதி ஒழிப்பு பேசுறவன். அப்ப எனக்கு தெரியும் இவர்கள் எப்படி செயல்படுவார்கள் தெரியும். அதனால இந்த இடத்துல வந்து இது இது வந்து என் அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிற சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிற சண்டை எனக்கு வெக்கம், எனக்கு வந்து கேவலம். அந்த கேவலத்தை நான் வெளியில போய் கட்டிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்குள்ள சமாதானம் பேசுறதுக்கு நான் தயார். தேவையா உன அங்க வெட்டுறதுக்குள்ள என்ன வந்து வெட்டிட்டு போ, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியுமே ஒழிய. மாறாக வந்து ஒரு அண்ணனையும் ஒரு தம்பியும் என்னால வந்து பிரிச்சு பேசி நீ எனக்கு வேணாண்டா நீ எனக்கு வேணும்டான்னு எப்பவுமே என்னால பேச முடியாது. புரியுதுங்களா? என் அண்ணன் தம்பிக்குல சண்டை வரும்போது என்னால இவன் தான் எனக்கு முக்கியம், அவன் எனக்கு முக்கியம் இல்ல, இவன் செஞ்சதுதான் சரி இவன் செஞ்சது தப்புன்னு என்னால ஒரு இடத்துலயும் பேச முடியாது. நான் ரெண்டு பேரும் சமமா இருங்கடா சண்டை போட்டுக்காதுங்கடாதான் பேச முடியும். ஏன்னா சண்டை போட போட எல்லா என் குடும்பத்துக்கு தான் பாதிப்பு, என் குடும்பத்துக்கு தான் பாதிப்பு. என் குடும்ப பிரச்சனையை அடுத்தவன் பேசுவான், அடுத்தவன் கேவலமா பேசுவான், நானே என் குடும்பத்தை கேவலமா பேச முடியாது. இதுதான் என்னோட பதிவு. நீங்க கேட்ட கேள்வி வந்து நான் திருப்பி அப்படியே இன்னொரு மாதிரி வைக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப அங்க வந்து சாதி பிரச்சனை வந்ததுங்கிறீங்க, ஒரு செத்த பணத்தை தூக்கி போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க. அங்க வந்து அந்த பணத்தை எடுத்துட்டு போனவங்களோ தடுத்து நிறுத்தினவங்களோ அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா ராமசாமி குப்புசாமி இப்படிதான் இருக்கும். அவங்களுக்கு பின்னாடி வந்து சாதி பட்டம் இருக்காது, சரிங்களா? இப்போ சாதி பட்டத்தை வந்து ஒழிச்சிட்டு வந்து நாங்க சாதி ஒழிச்சாச்சுன்னு மாறு தட்டிக்கிற திராவிட இயக்கம், அவன் எப்படிங்க பேரை மட்டும் வச்சு அவங்க கரெக்ட் எந்த சாதியும் கண்டுபிடிச்சு தடுத்து நிறுத்துறான்? இப்ப 50-60 வருஷமா இப்படிதான் ஒழிச்சாங்களா சாதிய? இப்ப வந்து நான் அவன் யாருமே குடிப்பட்டம் போடல அதனால வந்து சாதி ஒழிஞ்சிருச்சு சாதி ஏற்றத்தாழ் இல்லைன்னு பேசுறாங்க இல்லைங்களா? அப்ப எப்படிங்க அவர் தூக்கிட்டு போகும்போது கரெக்டா தடுத்து நிறுத்துறாங்க? இவன் என்ன சாதியும் தெரிஞ்சு அப்ப குடிப்பட்டம் போட்டாதான் ஒருத்தனை வந்து சாதி கண்டுபிடிக்க முடியுங்களா?